வணக்கம் நண்பர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுத்துருப்பேன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. இதில் ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து 3 வாட்டி வந்து எப்படியும் பீரியட்ஸ் டைம் ஆகும். ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாமல், டயட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் நம்மளோட வெயிட் எப்படி இந்த டியூரிங் பீரியட்ஸ்லேயும் வந்து லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி டிஆர் ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான மூலிகையிலேருந்து இந்த நாப்கின் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஃபுல்லி மேட் ஃபார் காட்டன், அதனால் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சேஃபாக செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிது. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து வாங்கி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நார்மல் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு அவர் வீடியோ, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 350 ml வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டம்ளராக எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய கிளாஸாக எடுத்துக்கோங்க. அதில் வார்ம் வாட்டர் வந்து காலையிலே வந்து இந்த மாதிரி ஊற்றிருங்க. ப்ரெஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி வச்சுட்டு போகணும். ப்ரெஷ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் வந்து இதை குடிக்கிற மாதிரி தான் வரணும். அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் காலையிலே வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி சியா சீட்ஸை வந்து நாம் டெய்லி 5 days வந்து நான் இப்போ குடிக்கிறேன் அப்படின்றதுனால, இது ரெகுலராக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இதையே குடிச்சு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பீங்க. அது வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஒரு சீடை நம்பி நம்மளோட வெயிட் லாஸ் நடக்குதுன்னா அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு வெயிட் லாஸாக தான் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பராக டயட் இருந்து நம்ம வந்து குறைக்கிறது அப்படின்றது வேற. ஸோ டியூரிங் பீரியட்ஸ் டைமில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5 நாள் இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நான் வந்து பண்ணேன். ஆக்சுவலாக இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கே தெரிய வரும். ஒரு டம்ளர் எடுத்து, என்னடா 2 டம்ளர் எடுத்து கலக்கிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. என்னோட ஹஸ்பண்டும் வந்து, நீ வந்து இதை வாங்கி குடிக்கிறல்ல, இது வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிற, சரி நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணார். ஸோ இதை கலக்கி வச்சுட்டு நான் உடனே வந்து வெயிட் செக் பண்ணேன், 81.8 grams இருந்துச்சு. ஸோ 81.800 grams நான் வந்து இருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் குடிக்க போகிறேன். Day 1 வந்து நாம் இதை டியூரிங் பீரியட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராப்பராக டயட் இருங்க. டியூரிங் பீரியட்ஸ் டைமில் மட்டும் இந்த சியா சீட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, உடம்பு போட்டு அணைத்து எடுக்கும் ஆக்சுவலாக பீரியட்ஸ் டைமில். ஸோ அந்த டைமில் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நானுமே பண்ண மாட்டேன், உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த சியா சீட்ஸை வந்து நான் இப்போது வந்து Day 1 குடிச்சிட்டேன். குடித்த உடனே என்னோடய ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, ஏதோ வயிறு நல்லா ஃபுல்லான மாதிரி இருக்குது. அதுதான் வந்து என்னோடய முதல் ஃபீலாகவே இருக்குது. நான் வந்து, எனக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, பசி எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு எது மேலேயும் சாப்பாடு சாப்பிட்ணுன்ற அந்த கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இது வந்து 2வது நாள் குடிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, ஹைலி ஃபைபர் தான் இது ஆக்சுவலாக. ஸோ மோஷன் நல்ல ஃப்ரீயாக போகுது. ஒரு கீரை சாம்பார் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நமக்கு நல்ல வயிறு நல்ல கலகலன்னு காலையில் நல்ல வந்து மோஷன் ஃப்ரீயாக போய் நமக்கு வந்து வயிறே வந்து பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, நல்ல ஃப்ரீயாக மோஷன் போனால். ஸோ அந்த ஃபீல் தான் வந்து 2nd day இருந்துச்சு. 2nd day குடிச்சிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து என்னோடய உடம்புக்குள்ளே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. என்னென்னா வந்து, லைட்டாக வந்து தொப்பை வந்து ஒரு லூஸ் விட்ட மாதிரி இருந்தது. ஸோ சியா சீட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நாட்டில் விளையிற விதை கிடையாது, வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து இப்போ வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வைரல் வீடியோஸில் வந்து நானுமே பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து டியூரிங் பீரியட்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக தான் நான் நிஜமாக செஞ்சேன். உண்மையாக சொல்லப்போனால் நல்லாவே வந்து பலன் கொடுத்துச்சு. ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கண்கூட தெரிஞ்சது என்னென்னா, ஸ்கின் நல்லா பளபளன்னு இருந்துச்சு. முடி வந்து எனக்கு கொத்து கொத்தாக கழலும். ஸோ ஏற்கனவே வந்து நான் வந்து ஒர்க் அவுட் டெய்லியும் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து தலை அதிகமாக வேர்க்கும். ஸோ அந்த டைமில் டெய்லி தலை குளிக்க முடியாது, நான் ஃபீட் பண்ணுற மதர். ஸோ அதனால் எனக்கு குழந்தைக்கு வந்து கோல்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து தலையை வந்து டெய்லி குளிக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு நிறைய வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு. பட் சியா சீட்ஸ் வந்து உண்மையிலே வந்து ஹேர் ஃபாலுக்கும் ஒரு நல்ல தெளிவான ஒரு தீர்வாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 5 days வந்து எனக்கு முடித்த உடனே ஹேர் வந்து அந்தளவுக்கு உதிரவே இல்லை. நல்ல ஒரு சத்தான ஒரு சாப்பாடை சாப்பிடும்போது உதிராது, எல்லாமே வந்து நல்ல சத்தாக வளரும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தப்போ என்ன வெயிட் அப்படி இருந்துச்சுன்னா,
80.9 grams இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் 81.7 இருந்தேன்னா, ஸோ இப்போ வந்து 80.9 grams இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து 1 kg கிட்ட நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கூடுமே. நான் வந்து ப்ராப்பராக டயட்லாம் எதுவுமே இருக்கவே இல்லை. நான் வந்து காலையிலக்கு பச்சரிசி கஞ்சி சாப்பிட்டேன், கடலை சாப்பிட்டேன், இதெல்லாம் வந்து அளவாக சாப்பிடுவேன் எப்போவுமே. எனக்கு பீரியட்ஸ் டைமில் வந்து நல்லாவே பசிக்கும், அதுவும் வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, ஃபோன் பார்க்குறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம்லாம் வந்து கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சியா சீட்ஸ் எனக்கு எல்லா கிரேவிங்ஸையும் வந்து குறைச்சி கொடுத்துது. ஸோ தயிர் வடை, சாம்பார், அப்புறம் வாட்டர் மெலன், அப்புறம் வந்து கேரட் ரைஸ், இந்த மாதிரி நிறையவே வந்து நல்லாவே சாப்பிட்டேன் நான் என்னோடய பீரியட்ஸ் டைமில். ஸோ வந்து டயட் ஃபாலோ பண்ணாமல், ஒர்க் அவுட் பண்ணாமல் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சியா சீட்ஸ் வந்து உண்மையிலே வந்து ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ப்ராடக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணதில்லை. இது வந்து ஒரு 5 days நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது தான், அதுவும் பீரியட்ஸ் டைமில் மட்டும். ஸோ ப்ராப்பராக வந்து டயட் இருந்து தான் வந்து நம்ம வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையணும். இப்படி சடனாலாம் வந்து குறையக்கூடாது. நான் இந்த 5 ஒர்க் அவுட் பண்ணி நான் ப்ராப்பராக டயட் இருந்திருந்தாலே இதை விட அதிகமாக வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. இது எனக்கு கம்மியான ஒரு வெயிட் லாஸ் தான் உண்மையாக சொல்ல போனால், ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 1 kg வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.